வணக்கம். இந்த பதிவில் நம்ம வேட்டையன் படத்துக்கான திரை விமர்சனத்தை பார்க்கலாம். முதல்ல இந்த படத்தில் யார் யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ரஜினி இருக்கிறாரு, அப்புறம் அமிதாப் பச்சன், பகத் பாஷில், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மியூசிக் வந்து அனிருத் மியூசிக். அப்புறம் டைரக்டரு பார்த்திங்கன்னா ஞானவேல். ப்ரொடக்ஷன் வந்து லைகா. ஓகே, சரி. இந்த படத்தோட மெயின் தீம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட திணிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் தீம். அதில் பார்த்திங்கன்னா இந்த என்கவுண்டர், கார்பரேட் மோசடி, மனித உரிமை, மனிதாபிமானம், இதெல்லாம் கலந்து ஒரு கமர்ஷியல் படத்தை கொடுத்துருக்காருங்க இயக்குனர் ஞானவேல். அது முந்தைய படமான ஜெய்பீம் படத்தில் காவல்துறை விசாரணை அப்படிங்கிறது ஒரு அப்பாவியோட உயிரை எப்படி எடுக்கும் அப்படின்னு காட்டினார். இந்த படத்தில் ஒரு போலி என்கவுண்டர் ஆனது எப்படி ஒரு அப்பாவியின் உயிரை எடுக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காருங்க. ஓகே, சரி. இந்த படத்தில் அமிதாப் பச்சனோட பல ஆண்டுகள் கழித்து ரஜினி இணைகிறார். இந்த படத்துக்கு பல எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் அனைத்தையும் வேட்டையன் பூர்த்தி செய்தாரா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சரி, கதைக்களம் எப்படின்னு கொஞ்சம் உள்ளமே பார்க்கலாம். ரஜினி ஊரில் எங்கே தப்பு நடந்தாலும் அதை விசாரித்து என்கவுண்டர் செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர். அப்படி ஒரு என்கவுண்டர் மூலம் என்கவுண்டரே இருக்கக்கூடாது அப்படின்னு போராடக்கூடிய அமிதாப். ஓகே, அதாவது அவர் என்கவுண்டர் எதிர்க்கிறாரு. ஆமாம், ரஜினிக்கு என்கவுண்டர் மட்டுமே ஒரே தேர்வு அப்படின்னு இருக்குது. துஷாரா ரஜினிக்கு ஒரு புகார் கொடுப்பதன் மூலம் அறிமுகமாகிறார். துஷாரா சென்னைக்கு ஒரு வேலைக்கு வர்றாரு. அப்படி வேலைக்கு சென்ற இடத்துல அசல் கோளாரால் கொலை செய்யப்படுவதாக காட்டப்பட்டு அசல் கோளார் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். பிறகுதான் அமிதாப் நீ சுட்டது ஒரு நல்லவனை என நிரூபிக்கிறார். அப்படியானால் துஷாரை கொன்றது யார் என்ற தேடுதலை ரஜினி தொடங்க அதன் பின் நடக்கூடிய சுவாரஸ்யம்தான் இந்த வேட்டையன். மீதியை வந்து நீங்கள் திரையில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, எல்லாம் இங்கே சொல்ல முடியாது. ஓகே, ரஜினிகாந்துங்க 71 வயசானாலும், அதாவது இன்னும் 10 வருஷம்னாலும் பட்டையை கிளப்புறாருங்க அவர். ஆமாம், மேலும் பகத் பாசிலுடைய பில்டப் வசனங்கள், ரஜினி என்ட்ரி சூப்பர். ஞானவேலை பார்த்தா அட ஜெய்பீம் எடுத்தவர் தானே அவர் அப்படின்னு நம்மளை கேட்க வைக்கிது. அதனால தான் அதை தொடர்ந்து போலி என்கவுண்டர், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கூடிய விளைவுகள் அப்படின்னு அந்த ஸ்டோரி அழுத்தம் சொல்கிறார். அதுலேயும் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், முடி கலர் பண்ணவே தப்பு பண்ணுவான் போன்ற போலி ராஜ்யங்களை ரஜினியை வைத்தே ஞானவேல் சுக்குனூராக உடைச்சிருக்காருங்க. அதற்காக அவருக்கு சபாஸ் கொடுக்கலாம். பகத்து ஒரு திருடனாக இருந்தாலும் ரஜினிக்காக அவர் உதவக்கூடிய இடம் அது ஒன்று. அதோடு ரித்திகாவிடம் அவர் அடிக்கும் கவுண்டர் அப்படின்னு கடகடப்பாக தன் கதாபாத்திரத்தை செய்தது மட்டும் இல்லாமல் ரஜினி கடைசியில் மகன்தான் அப்படின்னு தலையாற்றும் இடம் கலங்க வைக்கிறாங்க. படம் முதல் பாதி ஏதோ கிரைம் த்ரில்லர் போல போயிட்டுருக்கு. அப்படியே சமூக பிரச்சனையை அப்படி அதையும் கலந்துக்கிட்டு, அதிலும் ரஜினி போல் ஒரு உச்ச நட்சத்திரம் இந்த கைதையை செய்தது சபாஸ். இது வேறு யாரும் இந்த கதை செஞ்சால் அந்தளவுக்கு நல்லா வந்திருக்காது. ரஜினி செய்ய வச்சது தான் சூப்பர். அதே நேரத்தில்
ராணா வழக்கமான கார்பரேட் வில்லன் போல வந்து போகிறாரு. ஓகே, இரண்டாவது பாதி கொஞ்சம் கமர்ஷியலாக போயிட்டுருக்கு. ஓகே, ரஜினி மூமெண்ட்டு அப்படிங்கிறது படத்தோட வெற்றிக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற உணர்ந்து இந்த சப்வே ஃபைட்டு, அப்புறம் லிஃப்ட்டு சீனு, அப்புறம் சில காட்சிகள் எல்லாம் கைதட்ட வைக்கிறாங்க. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ சங்கர் படம் பார்த்த மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஒரே ஆளாக ரஜினி வந்து வில்லனை பிடிப்பது எல்லாம் சரி, எப்படி பார்த்தாலும் இது ரஜினி படம் தானே அப்படின்னு நம்ம கடந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே, மேலும் படத்தோட மிக பெரும் பலம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், அது ஒன்று. அனிருத்து மியூசிக் பண்ணியிருக்காருங்க, சூப்பர், நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் ரஜினியோட மாசு, அமிதாப்போட கிளாஸ் அப்படி எல்லாத்துலேயும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறார் டைரக்டர் டிஜே ஞானவேல். அதுலேயும் இந்த கேமரா கதிர் ஒளிப்பது சூப்பருங்க. ஓகே, நம்ம படத்தை எந்த அளவுக்கு ரிஜலாக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு காட்டியிருக்காருங்க. சரி, இந்த படத்தில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு படத்தோட கதை களம், இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற கதை. பார்த்திங்கன்னா நிறையா என்கவுண்டர் நடக்குது, இப்போ கேள்விப்படுறோம், பத்திரிகைகளை பார்க்குறோம். அதனால் ப்ரெசன்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற கதை. அப்புறம் ரஜினி தான் ஆல்வேஸ் ஒன் மேன் ஷோ அப்படின்னாலும், இந்த நடிச்சிருக்க பகத்து, அமிதாப், துஷாரா, ரித்திகா எல்லாம் சூப்பராக அவங்கவுங்க பாத்திரத்தை உணர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியில் அனிருத்தோட மியூசிக் பாசிட்டிவ் பாயிண்ட். ஓகே, நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு இந்த படத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ராணாவோட கதாபாத்திரம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கொடுத்துருக்கலாம். ஆமாம், அதனால தான் கொஞ்சம் யதார்த்தத்துலேருந்து கொஞ்சம் கதை வந்து விலகி செல்லுது. ஆமாம், மொத்தத்தில் ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே, இந்த படத்துக்கு நான் கொடுக்குற மதிப்பெண்கள் 100 to 58. நன்றி.